ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கவியரங்கத்தில் ஒரு கவிஞர் சொன்னதான், பள்ளிக்கூடத்தில் நான் உள்ளே நுழைந்து உள்ளேன் ஐயா என்று சொன்னதின் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த சமுதாயம் என்னை பார்த்து வணக்கம் ஐயா என்று சொல்கிறது என்று சொல்லும் பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நன்கு அறிந்தவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இனி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இஷ்யூக்கு நம்ம எப்படி வந்து சொல்யூஷன் கொடுக்க வேண்டுங்கிறதாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க நம்மளை அப்டேட் பண்ணிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தாண்டி என்வரான்மெண்டலாக நம்மளுடைய காலநிலை மாற்றத்துக்கு தகுந்தப்போ நாம் எப்படி இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும், பிளாஸ்டிக்ஸை ஒழிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு மரம் நடுறதாக இருந்தாலும் சரி, ஸோ இது போன்ற அந்த விழிப்புணர்வுகளையும் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா மிகப்பெரிய எழுத்தாளர் ஏமி வேலஸ் சொல்லும் பொழுது உங்களுக்கு தனி திறமைகள் கண்டிப்பாக இருக்கும், அந்த மனிதனுக்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு இயற்கையாக அமைகின்ற அந்த திறமைகளை கொண்டாடுகின்ற ஒரு புதிய உலகம் தேவை என்று அந்த எழுத்தாளர் சொல்வார். அதுபோன்ற உங்களுடைய படிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோ அதே நேரத்தில் எனக்கு நல்லா பாட வரும், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் எனக்கு நல்லா கதை சொல்ல தெரியும், எனக்கு நல்லா கட்டுரை நான் அழகாக எழுதுவேன், நல்லா கவிதை எழுதுவேன் என்கின்ற அந்த திறமை இருந்தாலும் தயவு செய்து அதை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். அதையும் நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் அதிலையும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். வகுப்பறையில் பெறுகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே மாணவனுக்கான மதிப்பீடை தந்துவிடாது. வாழ்க்கை நல்ல மதிப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தனித்திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பல திறமைகளை கண்டறிந்து உலக நாடுகள் வரைக்கும் நாங்கள் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, இதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிறது, நாமும் அதில் நம்முடைய பிள்ளைகளை நாமும் அதில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் நாங்கள் வந்து பள்ளி மாணவர்கள் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கல்லூரி என்று வரும்பொழுது நீங்களும் அரசாங்கம் சொல்கின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அதை மற்றவர்களிடம் எடுத்து சொல்கின்ற நகரப்புறத்தை சார்ந்திருக்கின்ற நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கையூண்டி நம்ம வந்து பொழைச்சிக்கணும். ஆனால் கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு பத்தாமல் இருக்கின்றது. அதை கொண்டு செல்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு அம்பாசிடர்ஸாக இருக்க வேண்டும். தெரியுமா இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருது, ஹையர் எஜுகேஷன் இப்படிலாம் முன்னுரிமை வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேலையையும் நீங்கள் உங்களுடைய தலைய கடமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த விதத்திலே இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அறிவு சார்ந்தவராக நான் பார்க்கின்றேன். புதிய சமுதாயத்தை புதிய உலகத்தை படைப்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக உங்களுடைய செயல்பாடும் அந்த ஈடுபாட்டை நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கின்ற கூடல் அமைப்பை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.